ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீபா தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிபி சிக்ஸ் உடைய டே 26th ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு சொல்லலாம். தனலட்சுமியை அடக்குனாரு ராம் அவர்கள். ராம், நீங்கள் கொஞ்சம் இப்படி கோவப்பட்டினா நல்லாயிருக்கும். அசீம் விக்ரமனும் சேர்ந்து உமா மகேஸ்வரி எடுத்தது, உமா மகேஸ்வரிக்கு சப்போர்ட்டாக வந்து மைனா வந்தது, இந்த கான்ட்ரவர்சி தெரிய எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இதில் உமா மகேஸ்வரி மேலே சம பேர் காண்டாக இருப்பீங்க, அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் சைடில் என்ன தோணுதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்டை பாருங்கள், இந்த கமெண்டில் வந்து பிக் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க, நான் வந்து தனலட்சுமி வந்து ஓவராக பேசுனாலும் பெண்களை வந்து ஓவராக பேசுகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே பசங்களை நம்ம ரிவியூ பண்ணுற நம்மளும் சரி, அங்கே பசங்களாக பிக் பாஸ் பேசுகிறாலும் சரி, அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, மாஸ்டராக பேசுனா சொல்லிட்டு கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சாலும், ஆனால் பொண்ணுங்க பண்ணால் மட்டும் அங்கங்காரம் திமுறு அப்படின்னு சொல்லிடுறீங்க, அது எப்படி கரெக்டாக சொல்லுவாங்க. நான் இந்த பாயிண்ட்டு விளக்கம் சொல்லணும்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. மிஸ்டர் இவா தமிழ் சேனல், பையன் பொண்ணு தேர்ந்தெண்டர் மூணு பேருமே சேம் தான், எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. அவங்க கொடுக்கக்கூடிய ஆட்டிடியூட் தான் மாறப்படும். ஷிவின் வந்து இது வரைக்கும் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய கோவப்பட்டிருக்காங்க. ஒரு இடத்துல கூட நான் வந்து தப்புன்னு சொல்லிருக்கவே மாட்டேன், ஏன்னா அவங்க ஆட்டிடியூட் காமிக்கல, தேவைப்படத்தில் குரல் கொடுத்தாங்க, அதனால் பக்காவாக இருந்தது. அதனால் அவங்க குறை சொல்ல வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது, ஓகேங்களா. ஆனால் அசிம் அவர்கள் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் பண்ணது தப்பு 100%. ஆனால் அவர் ஆட்டிடியூட் காமிச்சார்னா பேசுகிறப்ப ஆட்டிடியூட் காமிக்கல, தனியாக ஆட்டிடியூட் காமிச்சார். எடுத்துக்கு டிஃபரன்ஷன் இருக்குது, ஆட்டிடியூட் காமிக்கிறது ஒரு விதம், பேசுகிறது ஒரு விதம், ரெண்டுத்தையும் தனித்தனியாக பண்ணாப்பில் ரெண்டுத்துமே விமர்சனம் பண்ணாங்க அவரை, ஓகே தான். ஆனால் தனலட்சுமி வந்து தான் பேச எல்லாமே கரெக்டுன்ற மாதிரி பேசிட்டு இன்னும் கெட்டவனாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு தப்பு. நீங்கள் அது கெட்ட வச்சு கூட பேசிட்டு போயிடலாம், ஆனால் எதுக்கு இருக்கிறவங்க கெட்டவன் நான் நல்லவன் காமிக்கிறதுக்காக அது பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அப்புறம் ஆட்டிடியூட் காமிக்கிறது, ஒருத்தர் ரெண்டு மதித்து பேசுகிறன்றப்போ அவரை பேசக்கூடாமல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வாத்தியார் பிரச்சனை வச்சு கிடையாது. இப்போல்லாம் திருக்குறளில் வந்து தீனா சுட்டப்புன்னு உள்ளாரும் மாறாதே நாவினா சுட்டவடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாவினா சுட்டவடுவை விட இப்போது காமிக்கூடிய ஆட்டிடியூட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கமெண்ட்டுக்கு நான் சொல்லக்கூடிய விளக்கம், நான் யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுவேன், யாராக இருந்தாலும் ஏன் தப்புன்னு தோணுச்சுன்னா விக்ரமன் மாதிரி சொல்லலாம். ஸோ நேற்று அந்த டாபிக் தான் போயிட்டு இருந்தது, விக்ரமன் அசீமு உமா மகேஸ்வரி மைனா மூணு பேர் பேசியிருந்தாங்க, மாதிரி பாயிண்ட் கொடுத்த தப்புங்க அந்த மாதிரி பப்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு, நேற்று வந்து விக்ரமன் வந்து கம்மியான பாயிண்ட் கொடுத்துட்டாரான் இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ்க்கு, அதனால் வந்து ஒரு கரை வச்சு உமா மகேஸ்வரி இப்படி பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் என்னென்னா, நீங்கள் சொன்ன வேர்ட்ஸ் எனக்கு கேட்கவே இல்லை, நீங்கள் கன்வே பண்ண விதமாக எனக்கு புரியல அப்படின்னு இருப்பாங்க. அதான் சொன்னாங்க, உங்களுக்கு ஒருத்தர் மட்டும் புரியலன்னு பார்க்கக்கூடாதுங்க, எல்லாருக்குமே புரியுதா புரியலான்னு பார்க்கணுங்கன்னு சொல்லிருப்பாங்க. எங்கள் டீமில் இருக்க அஞ்சு பேருமே புரியல, அசைன்மெண்ட் தான் புரிஞ்சிருக்கு, அது நானாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. மிஸ்டர் இவா தமிழ் சேனல், உமா மகேஷ் வந்து பாயிண்ட் வச்சுருப்பாங்க, இது முரண்படாத இருக்கும். எங்க அவங்களுக்கு அஞ்சு பேருமா காது கேட்கல, எங்கெல்லாம் நல்லா தாங்க காது கேட்டது, மைக்கில் பேசுகிறப்பவே லைவாக அவங்கள்ட்ட பேசுகிறப்ப காது கேட்காமல் போயிருந்தாங்க அஞ்சு பேருக்குமே. எல்லாம் ஓவராலாம் உங்களுக்கு அசீம் சொல்லியிருப்பார், உங்கள் ஜட்மெண்டே பண்ண தரல, நீங்கள் ஜீரோன்னு இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து தரல, பிரேக்கிங் நியூஸ் தான் தெரியுமா உங்களுக்கு, எதுவுமே தெரியாமல் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு முரண்பாடு போட்டிருப்பாங்க, சண்டை போயிட்டுருக்கோம். அப்போ அசீமும் விக்ரமனும் வந்து டிக்னோட்டியோட பேசியிருந்திருப்பாங்க, நிறைய பாயிண்ட்டு கரெக்டாக இருந்திருக்கும். மாமா விஷயம் கரெக்டாக தான் பேசியிருந்தாங்க, ஆனால் என்ன சப்ப காலத்துக்கு பேசியிருந்தாங்க தான் கருப்பு வந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனா அவர் வந்து ஒரு ஆக்டிங் போட்டிருப்பாங்க, அழுதுகிட்டு நான் டீம் ஒழுங்காக கவனிக்கலையா, நான் பார்த்தா அப்படி தெரியுது அவர் ஓவராக டாமினேட் பண்ணுறாரு என்னன்ற பேசியிருப்பாங்க. அப்போ குயின்சி வந்து இல்லை, அவர் எப்பவுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு, அவரை பற்றி நீ கண்டுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப ஓவராக இருந்தது. எப்போ ஃபஸ்ட்டு பண்ணது தப்பு தான்ப்பா, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த டைமிங்கில் இந்த வாரம் வந்து மனுஷன் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் போல் எல்லா பாயிண்டும் வேல்ட்டு தான் வச்சாரு, அதுக்கு அப்படியே ப்ளேம் பண்ண ட்ரை பண்ணாங்க. நீங்கள் எல்லாருமே அவர் தப்பானவர், அவர் பொண்ணு அப்படியே நடத்துவான்னு ப்ளேம் பண்ணுறீங்க, அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது எனக்கு. ஏன்டா அப்படி தப்பான்றதுக்காக தப்பை குத்தி குத்தி காமிச்சுட்டு இருப்பீங்க, அதனால வேலை. அந்த புறத்தில் வந்து பெண்கள் மட்டும் இருந்து குளிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு எட்டு பேர் வந்து குளிச்சுட்டு ஜாலியாக இருந்தாங்க. ஜனனி வந்து டவுல் எதிர்த்து யூஸ் பண்ணிட்டாங்க போல, குயின்சியோட டவுல, அது உடனடியாக வந்து ஏன் இந்த டவுலை யூஸ் பண்ணுறேன், யார் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. மூணு லட்சம் மாதிரி ஒரு எட்டு பேர் இருக்கிறப்பவே அது வந்து ஜனனிக்கு வந்து கோவம் வந்தது. ஆனால் குயின்சி அங்கேயே அப்படியே விட்டுட்டுருக்கலாம், ஆனால் குயின்சி என்ன பண்ணாலும் சாரி கேட்க தான் வந்தாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் கரெக்ட். ஆனால் ஒரு வாட்டி சாரி கேட்டுருக்கலாம், ஏன் சாரி கேட்ட கூட ஆ தெரியாமல் சொல்லிட்டாங்க, அத்தனை பேர் இருந்தாங்க சாரின்னு சொல்லிட்டு போய் இருந்தால் கூட முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அவங்க குத்தே எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, எங்கிட்ட ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது, என் ட்ரெஸ்ஸை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா தொட மாட்டாங்க, என் காசு நான் ட்ரெஸ் வாங்குறேன், இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா சாரினே நான் தெரியாமல் பேசுறேன்னு சொல்லினா ஜனனிக்கு ரொம்ப காண்டாயிது. இவன் என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு ஒம்பது பாயிண்ட் வைக்கிறான்ற மாதிரி, அம்மா தெரியாமல் பட்டோமோ காலில் கூட விழுறமான்னு சொல்லிட்டு காலில் வெளில போயிட்டு இருக்கோம். உங்க ஈட் மொமெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அப்போ நீங்கள் சாரின்னு கேட்டு போனால் தான் முடிஞ்சிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்க தேவை, டீக்கு பப்போடு வச்சுட்டு இருக்கேன் சொல்கிறேன்ல கம்மன் இது தொலைன்னு சொல்லிட்டு அப்போ தான் தோணுச்சு, ஜனனி அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அவன் அவஸ்தப்பட போகிறான், நான் அவரை ரொம்ப ஆசைப்பட்ட ஜனனி ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக கோவம் வருது அவளுக்கு. ஸோ பார்த்து இருந்துக்கோங்கப்பா, கரெக்டான பையன் தான் தலைமிச்சு பேசினாங்க, ஆனால் என்ன அவங்க பேசுறது கிரிஞ்சாட்டு நம்மளுக்கு தோணுச்சு, இந்த மாதிரி நாட்டகம் பண்ண வந்துட்டாங்களான்ற மாதிரி. ஆனால் வேல்டான பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் விட்டுட்டு முடிச்சுட்டாங்க சண்டையை. அதுக்கப்புறம் நடந்தது தான் கம்மியான விஷயம், இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நீவாவும் குயின்சியும் பேசிக்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. மிஸ்டர் இவா தமிழ் சேனல் வந்து ஜனனியும் தனலட்சுமி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ டவுல் தான்டா பிரச்சனை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஜெட்டு படி தான் மாற்றிக்க மாட்டேன், எல்லாத்தையும் மாதிரி யூஸ் பண்ணுவோம் பசங்களை, ஏன்டா அப்படி காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க, போங்கடா சும்மா கடுப்பேற்றிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ மார்னிங் சாங் போட்டாங்க, விஜய் சாங் தான்,
தஞ்சாவூர் பொம்மை கதைன்னு சொல்லி சாங் போட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் வைப் பண்ணி ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று இந்த விஷயத்த வந்து ஏடிகே அவர்கள் நிறைய பேர் வந்து ஜனனி கிட்ட கேட்டாங்க, நீ ஏன் கோவப்பட்ட, நீ ஏன் கோவப்பட்டன்ட்டு. ஆமாம், நான் தான் கோவப்பட்டேன்ற மாதிரி ஜனனி ப்ரௌடாக சொல்லலை, கொஞ்சம் சேடாக ஆமாங்க தெரியாமல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருப்பாங்க. வெசல் ஸ்கில்லிங் என்ன ப்ராப்ளம்னு தெரியல எனக்கு. மண்டேலேருந்து இன்றைக்கி வரையும் இந்த வெசல்ஸ் வந்து க்ளீன் பண்ணப்படல, டைமிங்கில் கொடுக்கல, வெசல்ஸ் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துனே இருக்குது. அது என்ன கருமனு எனக்கு தெரியல. மைனாவும் ஓமாஜியும் வச்சுருந்துருப்பாங்க, அப்படியே ஜோஸ்ட் படம் தோசை ஆகிட்டாங்க போல ரெண்டு பேருமே வந்து. அப்போ ராம் வந்து செம கோவக்காரன், இப்போ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற மாதிரி ஓமாஜி பேசியிருந்துருப்பாங்க. அப்படியே சரினாலும் இருக்கும், ராமே கொஞ்சம் கோவப்படுப்பானே கோவக்காரனாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பயே கோவப்பட்டுருப்பில் கை படுக்க போயிட்டு இருப்பாரு, படுக்க போகிறப்ப அமுந்த ஒன்று வந்து என்னம்மா தூக்க போறியா, தூங்கு தூங்கு நல்லா தூங்கு அப்படின்னு இருப்பாரு. ஆமாம் ஆமாம் நான் தூங்க தான் போகிறேன், நீ போய் கதை பேசப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏப்பா பிக் பாஸ்லாம் கதை பேச தான்ப்பா வேலையே எங்களுக்கு, நீ போய் தூங்க கம்முன்ற மாதிரி கலச்சி விட்டுருப்பாரு அமுதவானனு. ரஷிதாக்கும் மாஸ்டருக்கும் ரொமான்ஸ் கன்ஸ் போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து கெட்டப் போட்டிருப்பாங்க, நீலாம்பரி கெட்டப் மாதிரி தான் போட்டிருப்பாங்க, போட்டு அப்படி இப்படின்னு கை காமிட்டு இருப்பாங்க. இவர் வந்து ரசிச்சுட்டு இருப்பாரு. அவங்க மூக்குத்தி போடலையா, மூக்குத்தியமாக போடல, நீ மூக்குத்தி போடு அப்படின்ட்டு இருப்பாரு. யா என்னையா நீ பண்ணுற, ஏன்னா ஸ்கிரிப்ட் நாடகம் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த டிவிலேருந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு முட்டை வீடுன்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. முட்டை வந்து நம்ம கஷ்டப்படுறோம் வீட்டிலன்ற மாதிரி கான்செப்டாக இருக்கும் போல படம் மட்டமான கான்செப்டாக அது சத்தியமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. இது எவ்வளோ இருந்தாலும் அவன் தொடமலே அடிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. என்னடா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு பிக் பாஸை காண்டாக்ட்டு கண்டமிலேயே கட் பண்ணி ஃபுட்டேஜ் அவன் காமிச்சிருப்பா போல அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக மட்டும். அடுத்தது அந்த டிவிலேருந்து வந்திருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, மிஸ்டர் இவா தமிழ் சேனல். அந்த கான்செப்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நாடகம் பார்த்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க. அது இப்போ சின்ன பாப்பா பெரிய பாப்பா நம்ம ஷோ பார்ப்போம் நைன்டி ஸ்கிட்லாம், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து வச்சுக்கோங்களேன். ஆல் ஆஃப் செம்ம ஃபன்னாக இருந்தது. விக்ரமன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார், நிறைய பாயிண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு காமெடி பண்ண விதம். அமுதவனும் சரி ரஷிதாவும் வந்து அந்த அம்மா கேட்டரோட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேற ஒரு பையன் இருக்காண்டான்னு சொல்லியிருப்பாங்க வெளிநாட்டிலேருந்து, அந்த பையனாக வந்து ஆயிஷா வந்து செம கெத்தாக இருந்தது, மேக்கப்லாம் போட்டு செம ஃபன்னியாக இருந்தது. அவங்க வந்து நடு பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவன் பையனாக இருக்கான்றப்ப வந்து இன்னும் செம ஃபன்னாக இருந்தது. ஸோ ஸ்டோரி வைஸாகவும் சரி நரேஷன் வைஸாகவும் சரி செம ஃபன்னாக இருந்தது சொல்லலாம். இதுக்கு மட்டும் உமா மகேஸ்வரி மட்டும் 10 மார்க் கொடுக்கல, நானே உள்ள தடிப்பட்ட அப்படின்ற மாதிரி கோவம் வந்துச்சு. நல்ல வேலை தெரிஞ்சிச்சு போல அதுக்கு 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கில் வந்து அந்த டீமுக்கு. இந்த டீமுக்கு வந்து பண்ண ஸ்கிரிப்டே கிடையாது, 1 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கணும். ஏதோ போனா போதுன்னு சொல்லிட்டு இந்த டீம் வந்து 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணாங்கன்றதுக்காக. ஓவரலாக ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிடுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த டீம் வந்து 46 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க ரேட்டிங்கில், அந்த டீம் வந்து 50 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ ஓவரால் வின்னிங் பர்சன்டேஜ் அவங்க தான் இருக்காங்க. அதனால் வந்து அமுதவானன் கேப்டன் ஆஞ்சேஷத்தினால வந்து அமுதவானுக்கு வந்து அடுத்த வாரம் கேப்டன் டி டாஸ்கில் வந்து கலந்து தன வாய்ப்பு தரப்படுதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் தான் பாயிண்டே ஆரம்பிக்கும், யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேண்டப் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரூபன் மாஸ்டரும் மைனாவும் வந்திருப்பாங்க. இதான் எனக்கு முரண்பாடாக இருந்தது, குயின்சியும் விக்ரமனும் வந்திருக்கலாம், இல்லை விக்ரமன் கன்ஃபார்மாக வந்திருக்கணும். ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஸ்கிரிப்ட் வைஸாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அவருக்கே அதை கொடுக்கலன்னு தெரில, ஆனால் அவர் வசப் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருப்பானுங்க. அதான் சும்மா காண்டாயிடுச்சு, அவர் நினச்சிருப்பாரு என் ராஜ் தந்தங்கள் அனைத்தும் மீனாய் போனதேப்பா அப்படின்ற மாதிரி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் அத்த கேப்டன் டாஸ்க்ல வந்து 3 பேர் பண்டி பண்ணியிருப்பாங்க, ரூபன் மாஸ்டர், அமுதவானன், மைனா. ரொம்ப ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்ல வந்து உங்களாலே தெரியும் யார் யார் பேக் ஸ்டாப் பண்ணுவான்னு சொல்லிட்டு. இதில் கூட ஒரு பாயிண்ட்டை வேலையாக சொல்லி ஒரு படத்தில் இல்லை, பேக் ஸ்டாப் தான் பண்ணுறாங்க எல்லாருமே. எனக்கு அதான் சும்மா பிடிக்கவே இல்லை. அந்த அல்லி வந்து அசிம் தான் சொல்லுங்க பாயிண்ட் ஆஃப் பண்ணி சொல்லுது, உமா மகேஸ்வரி வந்து அசிம் தான் சொல்லணும் சொல்லுது. ஒரு கேம் வைஸாக கரெக்டாக யார் பண்ணால் யார் பண்ணலன்றது கெஸ் பண்ணவே மாட்டுறாங்க. மைனாவும் அதே மாதிரி தான் அசிமும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கேமை பார்க்கறதுக்கான அறிவே உங்களுக்கு கிடையாது போல. அசிமார்கள் வந்து கரெக்டான பாயிண்ட் சொல்லி சொல்லியிருப்பார், தனலட்சுமி தான் சொல்லியிருப்பா போல பேக் ஸ்டாப் பண்ணுற மாதிரி. ஆனால் அதுக்கு வேலையான காரணம் சொன்னார், இவனுக்கு வேலையான காரணம் சொல்ல மாட்டானுங்க. கரண்ட்டு போயிடுச்சுங்க, நான் லைட்டாக போனேன், அது லைட்டாக வச்சுன்னு பார்க்குறேன். ஸோ இந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்டில் வந்து ராமர்களில் போயிருப்பார். ஸோ ராமர்களில் போனால் என்ன மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது, ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணல, அவர் உடனே முடியல, அந்த காரணமாக இருக்கட்டும், ஆனால் பர்ஃபார்ம் பண்ணல அவர், அதனால் அவர் ஜெயிலுக்கு போனதில் அவர் பாயிண்ட் ஆஃப் கிடையாது. ஓவரால் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து விக்ரமன் தேர்ந்தெடுத்திருப்பாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவருக்கு பாயிண்ட் பண்ண விஷயம்னா இந்த வெசலவாசின் டீமில் இருக்க எல்லாருமே குத்திருப்பாங்க அவரை, அவர் நாமினேட் பண்ண வந்திருப்பார். அவர் பண்ணுறப்ப வந்து காரணம் கரெக்டாக சொன்னார், உமா மகேஸ்வரன் மைனா ரெண்டு பேர் சொல்லியிருப்பார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மைனா வந்து தான் டீமை வந்து லீட் பண்ணவே இல்லை, கேப்டன்ஷிப்பு ஒன்று கொடுத்து அதை டீமை கோஆர்டினேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க, நல்ல ப்ரொடெக்ஷனாக கூடிய ஆள்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கவே இல்லை, எக்ஸாம்பிள் அசிம்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மையான கருத்து கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி வந்து நிறைய இடத்துல டாமினேட் பண்ணுறாங்க, டாமினேட்னா தான் கருத்தை சொல்லவே விட மாட்டாங்க, அவங்களே ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, அது கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க இதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இதை தெரிஞ்சு கமல்ஹாசன் சார் வந்து கன்ஃபார்மாக இந்த டீமுக்கு அந்த டீமுக்கு என்ன டிஃப்ரென்சேஷன் இருக்குது, எதை பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்பான்னு நினைக்கிறேன் நான். அது கன்ஃபார்ம் மைனஸ் கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் உமா மகேஸ்வரி வந்து ரொம்ப டாமினேட்டாக பண்ணுறீங்க, ஆட்டிடியூட் காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதே கொஸ்டின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். தனலட்சுமி நீங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எது பண்ண சப்போர்ட் பண்ண மாட்டோமா அப்படின்றது கேட்பாங்க எனக்கு. இந்த வாட்டி அசிமாவில் கொஞ்சமாவது பாராட்டி, நம்பி நீ கொஞ்சம் நல்லா மாறிட்ட,
ஆனால் இன்னும் வார்த்தைகளை யூஸ் பண்ண கரெக்டாக யூஸ் பண்ணப்பான்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன் நான். நிறைய கருத்துக்கள் இருக்குது. விக்ரம் அவர்கள் நீங்கள் சூப்பராக ஃபார்ம் பண்ணிங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறவரெல்லாம் சூப்பராக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்வென்ஷனோட போச்சு இன்னைக்கு, செமையாக இருந்தது ஷோ வைஸாக. நாளைக்கு இன்னும் சூப்பராக போகணும்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில், மிஸ்டர் இவா தமிழ் சேனல். பாய், லவ் யூ, டேக் கேர், சியர்ஸ்.